இன்றைக்கி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன நம்ம ஹிப்ஹாப் தமிழாவோட சிவகுமாரின் சபதம் மூவி எப்படி இருக்குன்னு இப்போ நாம் பார்க்கலாம். நம்ம ஹீரோவும் அவரோட ஃபேமிலியும் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸும், சாதாரணால உள்ள ஹீரோ எப்படி முன்னேறி பெரிய ஆளாகிறாரு, இதுதான் இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி. ஸ்டோரி ஏற்கனவே நிறைய படங்களில் பார்த்த ஸ்டோரியாக இருந்தாலும் கைத்தறி நெசவு தொழிலை இந்த மூவியில் காட்டினது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஹிப்ஹாப் தமிழாவோட ஃப்ரெண்டாக வர கதிர், சித்தப்பாவை வர பிராங்க் ஸ்டார் ராகுல், லவ்வராக வர மாதிரின்னு ஏற்கனவே நிறைய படங்களில் பார்க்காத ஃபேஸை இந்த மூவியில் காட்டியிருக்காங்க. அது இந்த மூவியோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக சொல்லலாம். இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்த ரெண்டு ஃபைட் சீன்ஸ் செம. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி எனக்கே ஆவரேஜாக தான் இருந்தது. லாஸ்ட் 20 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தாங்க. இது ஒரு காமெடி ட்ராமாவா இல்லைனா எமோஷனல் ட்ராமாவான்னு தெரியாமல் குழப்பத்திலே இந்த மூவி எடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் இந்த மூவிக்கு டைரக்ஷன், ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டைலாக்ஸ், மியூசிக், ஹீரோன்னு எல்லா வேலையும் பார்த்துருக்காரு. தனியாக ஒரு டைரக்டரை வச்சுட்டு ஹிப்ஹாப் தமிழா மற்ற ஒர்க்லாம் பார்த்துருந்தா கண்ட
வந்திருக்கும்ங்கிறது என்னோட ஒப்பீனியன். மீசிய முறுக்கு நட்பே துணையில் வந்த மாதிரியான தரமான சாங்ஸ்லாம் இந்த மூவியில் இல்லை. இந்த மூவியில் பின்னாடி பின்னாடியே நிறைய சாங்ஸ் வருது. ஆனால் ஒன்று ரெண்டு சாங்கை தவிர மற்ற சாங்ஸ்லாம் கேட்குற மாதிரியே இல்லை. ஹிப்ஹாப் தமிழா மியூசிக்கில் இன்னமும் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. இதுவரைக்கும் வந்த ஹிப்ஹாப் தமிழாவோட படங்களை ஆர்டர் பண்ண சொன்னால் மீசே முறுக்கு நட்பே துணை நான் சிரித்தால் சிவகுமாரின் சபதம் இதுதான் என்னோட ஆர்டராக இருக்கும். 18+ சீன்ஸ் இந்த மூவியில் சுத்தமாக கிடையாது. ஸோ ஃபேமிலியோட இந்த மூவியை தாராளமாக பார்க்கலாம். ஹிப்ஹாப் தமிழாவோட ஃபேன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இந்த படம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். மற்ற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஆவரேஜான மூவியாக தான் இருக்கும்.